தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் ஏழாவது மலை உச்சியில் சிவபெருமான் அமர்ந்திருக்கும் இடமும், ஒரு குகைக்கு நடுவில் பாம்பாட்டி சித்தர் என்று அழைக்கப்படும் ஒரு சித்தரும், ஆறாவது மலைக்கும் ஏழாவது மலைக்கும் நடுவில் ஒரு ஆண்டி சுனை மைனஸ் டிகிரியில் இருக்கிற ஒரு சுனையும், ஒட்டன் சித்தர் சமாதியும், திருநீர் என்று அழைக்கப்படும் ஒரு மர்மமான ஒரு மலையும் நமக்காக அடிவாரத்திலிருந்து மேலே உச்சிக்கு கொண்டு வர இதில் இருக்கிற கஷ்டத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஏழாவது மலையில் சுயம்பலிங்கமாக காட்சியளிக்கும் சிவபெருமானையை பார்க்க பல்லாயிரம் கோடி மக்கள் கடந்து வராங்க. இங்கே இருக்கிற கோவிலில் வந்து பஞ்சபூதங்களும் அடங்கி ஒரே தலம் இந்த வெள்ளிங்கிரி மலை தலம் தான். வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் டிராவல் விஜய். என்னோட ஐடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா என்னுடைய டிராவல் விஜயை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து உங்களுக்கு சேரும். மோஸ்ட்லி நான் வந்து டெம்பிள் இந்த ட்ராவல் விலாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது யூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா வெள்ளிங்கிரி ஆண்டவர். வெள்ளிங்கிரி ஆண்டவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளிங்கிரி ஆண்டவரை வந்து பார்க்குறதுக்கோசரம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 10 பேர் நாம் வந்து இங்கே தருமபுரியிலிருந்து கோயம்புத்தூருக்கு கிளம்புறோம். இங்கே சேலத்தில் வந்து கூழ் குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி கூழ் எல்லாமே நம்ம குடிக்கிறோம். கூழ் குடிச்சிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். ஏன்னா திருப்பி நம்ம நைட்டு தான் வந்து மலை ஏறதால் நம்ம வந்து இங்கே கூழ் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேலத்துலேருந்து துருவா பஸ் ஏசி பஸ்ஸில் தான் நம்ம ஏற ட்ரை பண்ணுறோம். ஏசி பஸ்ஸில் துருவா இங்கேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஏசி பஸ்ஸுக்கோசரம் நம்ம ஒரு 30 மணி நேரம் வெயிட் பண்ணி துருவா நம்ம பஸ்லேயே நம்ம போகிறோம். ஏன்னா வேறு பஸ்ஸில் போனோன்னா ஒரு 50 ருபீஸ் தான் ஒவ்வொருத்துக்கு அமௌண்ட்டு, ஆனால் நம்ம ஏசி பஸ்ஸில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஏசி பஸ்ஸில் வந்து கோயம்புத்தூருக்கு ட்ராவல் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ பஸ் வந்துருச்சு. நம்ம பஸ்ஸில் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம ஏறுறோமா. ஏறும்போது செம்மையாக லாஸ்ட்டு நம்ம ஒரு 2-3 சீட்டு நாமளே பிடிச்சிட்டு பஸ்ஸில் அளப்பரிய பார்க்கணுமே. வேறு லெவலான ஃப்ரெண்ட்ஸோட அளப்பரம் வந்து புதுசாக ஒரு பயணம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இங்கிருந்து நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து பூண்டிக்கு, பூண்டினா வெள்ளிங்கிரி ஆண்டவர் அடிவாரத்துக்கு துருவங்க பஸ்ஸு போகுது. அங்கேருந்து நம்ம துருவங்க போகலாமா. கோயம்புத்தூர் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். 40 கிலோமீட்டர்லேருந்து நம்ம போனோம்னா வெள்ளிங்கிரி ஆண்டவர் அடிவாரத்துக்கே நம்ம போய் விடுவாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து எப்பயுமே இருக்கும் பஸ்ஸு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குமா. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு நகர பேருந்து நிலையம் வந்துட்டுமா. இப்போ கோயம்புத்தூர் கார்பரேஷன் டவுன் பஸ் ஸ்டாண்டு, டவுன் பஸ் ஸ்டாண்டில் வந்து இங்கே துருவா ஒரு பஸ் இருக்குது வெள்ளிங்கிரி ஆண்டவர். அங்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரெட் பஸ் இருக்குல்ல, கிளம்புற டைமில் நம்ம ஓடி போய் பிடிச்சோம். ஆனால் வந்து இந்த விசேஷம் டைமு அது மாதிரி டைமில் வந்து பஸ் எப்பயுமே இருக்குமா. நாங்கள் வந்து அதுக்கு நம்மளுக்கு தெரியாது. இப்போ இங்கே 10 பேருமே ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு போகிறோம். இப்போ நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு வந்துட்டோமா. இங்கே வந்து நம்ம எல்லோரும் படுத்துருப்பாங்களா, ஏசி ரூமு நல்லா ஃபேனு கடியில். ஆனால் இங்கே காத்தோட்டமாக இயற்கையான ஒரு முறையில் நம்ம அந்த காலத்தில் படுத்து தூங்குவாங்கல்ல ஃபேமிலியோட, அது மாதிரி ஒரு தூங்குறாங்க. இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம இது மாதிரி பார்க்குறோம். இவ்வளோ பெரிய ஒரு கோயில், இங்கே வந்து தங்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். ஏன்னா இங்கே வந்து ஒரு நிர்வாகம் வந்து இவங்க இது மாதிரி வந்து நம்ம எங்கேயும் பார்த்ததில்லை. இங்கே நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் உனக்கு யாரும் சிவனத்தை காட்ட மாட்டாங்க. நீ மலை ஏறி தான் போய் பார்க்கணும். இங்கே வந்து அன்னதானமும் போடுவாங்க. நம்மளுக்கு அன்னதானம் வந்து ஒரு அம்மா வந்து நம்மளுக்கு அன்னதானம் கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட இருந்தது அன்னதானத்தை கொஞ்சம் கொடுத்தாங்க. நாங்கள் 10 பேரும் ஷேர் பண்ணி இந்த சாப்பாடை வந்து சாப்பிட்றோம். அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இந்த சாப்பாடு. நல்லபடியாக சாப்பிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு பசி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து தண்ணிலாம் பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம இங்கேயே ஆல்ரெடி ஒவ்வொரு ஆளுக்கு 2-2 லிட்டர் நம்ம பேக் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுன்றவங்களுக்கு கீழேயே டேங்கில் பிடிச்சிக்கலாம். அது இல்லாமல் இங்கே வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு வந்து இங்கே பார்க்குறங்கள நம்ம போகிற டைம்லேருந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் வந்து மனோன்மணியும் வெள்ளிங்கிரி ஆண்டவர் இந்த கோயில் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. நம்ம வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னும் சாப்பாடு பசிக்குமா, அதனால் இங்கே வந்து சாப்பாடுனா ஓவர் ரேட். ஒரு தோசை 25 ரூபா உண்மையாக சொல்லணும். அது வந்து கொஞ்சம் ரொம்ப கட்டுப்படியே ஆகலை நம்மளுக்கு. 10 ரூபா 15 ரூபா தான் ஓகே, 25 ரூபா அதுவும். ஏன்னா அன்னதானம் வந்து அன்றைக்கி காலியாயிருச்சு. அதனால் வந்து அன்னதானம் ப்ராப்ளமாக சாப்பாடும் ப்ராப்ளமாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. எனக்கு இல்லை, நிறைய பேர் ஒரு 100-200 பேருக்கு சாப்பாடு பிரச்சனையாக இருந்துச்சு. அதையெல்லாம் கடந்து வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு தேவையான அந்த கம்பு வெள்ளி இந்த 7 மலை ஏறுனா நீங்கள் கன்ஃபார்ம் கம்பு தேவை, வாட்டரும் தேவை. உங்களுக்கு தேவையான ஜூஸ் பாட்டிலு, குளுக்கோஸு, மிட்டாய் இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஓவர் ரேட்டாக இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா அந்த 7 மலை எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே உள்ளக்கிற நம்ம கோயிலாம் பார்க்குறீங்களா, இங்கே நல்லா கம்பி போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பயணத்தை நம்ம தொடங்கும் போது நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா
கீழகிர வெள்ளிகிரி ஆண்டவர் காவல் நிலையத்துக்கு வந்து நம்ம கால் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் எல்லாமே நம்ம ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துட்டோமா. இங்கே வந்து கூட்டம் வந்து இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுவங்க, வெள்ளிங்கிரி ஆண்டவர் வந்து கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்து தரிசனம் பண்ணுறவங்க அது மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ வந்து இந்த லைனில் தான் நம்ம போகணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா லைனில் போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு இதெல்லாம் கொளுத்திட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். நம்ம போய் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோமா, நல்லபடியாக போயிட்டு வரணும்னு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பயணத்தை வந்து நம்ம தொடங்கலாம். இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் பயணத்தை வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகக்கூடாதுன்ட்டு ஒரு முக்கிய ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோரிக்கையை அவர் சாமிக்கிட்டு வைக்கிறது அதுதான். நம்ம இங்கே எல்லோரும் ஏறுறாங்க பார்த்திங்களா, இங்கே வந்து செக்கிங் இருக்குது. நீங்கள் அந்த எளிதாக தீப்பற்றிய பொருட்கள் இந்த சிகரெட்டு தம் இது பிளாஸ்டிக் இது எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்துடுறாங்க. இந்த வாட்டர் பாட்டில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, நம்ம போகும்போது ஸ்டிக்கர்லாம் ஒட்டிகிட்டு இருந்தாங்க, எப்பவுமே ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, அந்த ஸ்டிக்கர் ரிட்டர்ன் வந்து கொடுத்தா தான் 20 ரூபா அது மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி கடைப்பிடிக்கிறது நல்லது தான், ஆனால் இருந்தாலும் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் நிறையா வந்து இங்கே போடுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதை வந்து தவிர்க்கவும். நம்ம சுற்றுச்சூழலை வந்து நாம் தான் பாதுகாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து தீபம் ஏற்றி நம்ம பயணத்தை வந்து தொடங்கலாமா. வாங்க நம்ம கூட நீங்களும் வந்து சேர்ந்து இந்த பயணத்தை வந்து தொடங்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கம்பு வாட்ரு ஜூஸ் இது எல்லாமே நம்ம வாங்கிட்டு இந்த பயணத்தை வந்து தொடங்கலாமா. ஃபஸ்ட்டு போகும்போதே நம்ம பக்கத்தில் ஒரு விநாயகர் இருப்பார், குட்டி விநாயகர். ஃபஸ்ட்டு அவரை தான் நம்ம பார்க்குறோம். வாங்க இங்கே வந்து இந்த பக்கத்தில் ஸ்நாக்ஸு ஸ்வீட் இது எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். இங்கேயே வாட்டர் பாட்டில் கம்பு, ஆளுக்கு ஒரு கம்பு பிடிச்சிருக்காங்கல்ல நம்மளோட பாய்ஸ் வந்து. இதுதான் நானே, நான் தான் உங்களோட ட்ராவல் விஜய். ஃபஸ்ட் டைம் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலைக்கு வந்திருக்கோம், என்னோடய ஃப்ரெண்டு சந்தோஷ், இவங்க எல்லாம் நம்ம ஒரு 10 பேர் பார்க்குறோமா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே அடிவாரத்தில் இருக்கிற கணபதி தான் நம்ம ஃபஸ்ட்டு வேண்டுறோம். நான் வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் சிவனை வந்து பார்க்க போகிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காமல் எல்லாருக்குமே இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த ப்ராப்ளம் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணுதலை போட்டு இந்த படிக்கட்டில் ஏறி போகும்போது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் நம்ம இந்த கோயிலுக்கெல்லாம் வருவாங்களா? நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், ஒவ்வொருத்தர் 2 பேர் அது மாதிரி தான் போவாங்க. ஆனால் நான் வந்த அன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, 1 மந்த் பக்கம் மேலே, 1 மந்த் ஆகும், 1.5 மந்த் ஆச்சு, 40-50 நாள் பக்கம் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்காங்க இப்போ லேட்டாக அப்டேட் பண்ணுறது, ஏன்னா இது வந்து ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் கைடு, ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே போயிட்டு மேலேருந்து கீழே வர வரைக்கும் ஃபுல் வீடியோ இதில் வந்து இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு யாரா போகிற மாதிரி ஐடியாவில் இருந்தால் நாங்கள் போகிற டைமில் வந்து எனக்கு வாட்ஸ்அப் இந்த யூடியூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நாம் போகிற டைம் வந்து சேர்ந்து போகலாம். ஏன்னா டவுட்டாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பயணத்தை வந்து தொடங்குகிறோம். ஒரு கையில் கம்பு, ஒரு கையில் வாட்டர் பாட்டில், ஒரு கையில் ஃபோனு. நம்மளுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, நிறைய பேர் நம்மளை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம அவ்வளோ பேர் யூடியூப்பர்லாம் இல்லை, இப்போ தான் பிகினர் சரிங்களா. ஆனால் நாம் பண்ணுற அளப்பறைக்கு நாம் எதோ பெரிய யூடியூப்பர் மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ட்ராவல் கண்டென்ட், மோஸ்ட்லி டெம்பிள் இதுதான் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பட் டிஃப்ரெண்டான ட்ராவல் பண்ணணும், என்னோடய ஆசை வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னோடய சின்ன ஆசை இல்லை, மிகப்பெரிய ஆசை இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு பார்த்துருக்கோம் இந்த திருவண்ணாமலை பார்த்துருக்கோம், பருவதமலை, அப்புறம் இந்த வெள்ளிங்கிரி மலை. அதுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து படிப்படியாக முன்னேறணும். வேறு வேறு கோயில், வேறு வேறு ஹில் ஸ்டேஷன், பெரிய பெருசு அது மாதிரிலாம் இருக்குது. பெங்களூரில் உங்களுக்கு எதனா வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தால் நம்மளுக்கு பெங்களூர் கொஞ்சம் ரவுண்ட்ஸில் எதனா டவுட்டாக இருந்தால் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் பெங்களூரில் இருக்கிற வீடியோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஹில் ஸ்டேஷன், சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற கைவாரா டெம்பிள், நிறையா டெம்பிள் நான் வந்து இங்கே எண்ணியிருக்கேன். சிவகங்கை ஹில்ஸ் எல்லாமே நிறையா பண்ணியிருக்கோம். ஒற்றைக்கல்லாலான சிவகங்கை ஹில்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோமா. இங்கே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கலாம், நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் வந்து பயணத்தை வந்து தொடங்குறோம். இங்கே வந்து காட்டு எண்ணெயெலாம் இருக்குமா, தீப்பற்றி பீடி சிகரெட் போன்ற வந்து பாக்கு புகையிலை வந்து எல்லாமே தடை பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் எதுனா எடுத்துகிட்டு போனோம்னா உங்களுக்கு வந்து ஜெயிலில் போடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அலோன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது மாதிரிலாம் போட மாட்டாங்க. பட் நம்ம சுற்றுச்சூழலை வந்து நாம் தான் பாதுகாக்கணும். அதனால் வந்து நீங்கள் வந்து இங்கே எளிதில் இங்கே வந்து நம்ம செக்கிங் பண்ணுறாங்க, ஏன்னா பிளாஸ்டிக் இருக்கா, ஏன்னா ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எதனா எடுத்துகிட்டு போகிறாங்களா. ஆனால் நிறையா பேர் தெரியாமல் எடுத்துகிட்டு போனாங்க, அது மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இந்த சொன்னாங்கள்ல இந்த அடிவாரம், நம்ம கடல் மட்டத்திலிருந்து மேலே வரைக்கும் 5800 அடிக்கு மேலே இருக்கிற ஒரு வெள்ளிங்கிரி ஆண்டவர் சுயம்பு லிங்கத்தில் காட்சியளிக்கிறவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம முதல் படிக்கட்டு, முதல்ல வந்து முதல் படிக்கட்டுன்னு சொல்கிற முதல் மலை, முதல் மலையும் 7வது மலையும் இருக்கிறதுலே கடினமான மலை பயணம் அப்படின்ற நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா, நம்ம கூட வந்து பார்க்கலாமா?
இந்த கடல் மட்டத்திலிருந்து நம்ம இவ்வளோ எல்லாமே பார்த்துட்டோம். இங்கே வந்து இந்த பாதையில் செல்லும் போது நம்ம சொல்லியிருக்காங்க, இங்கே எந்த பாதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே கண்டினியூவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே போகும்போது ஏழு மலை ஏறும்போது ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் இருக்குமா, வெள்ளை விநாயகர், அப்புறம் பாம்பாட்டி சுனை, கைத்தட்டி சுனை, சீதை வனம், ஆண்டி சுனை, பீபன் களி உருண்டை போன்ற இந்த ஏழு மலை குகைகள் எல்லாமே இருக்குமா, அது எல்லாத்தையும் நைட்டில் நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் பார்க்க ட்ரை பண்ணுறோம். நாம் ஏறது வந்து ஒரு மணிக்கு தான் ட்ராவல் பண்ணுறோமா, நம்ம கூட சேர்ந்து நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். அந்த இரவில் வந்து நம்ம மேலே ஏறி கீழே இறங்கணும் காலையில், அதுக்கோசரம் தான். ஏன்னா வெயிலில் நம்ம கையில் முடியாது, நம்ம கையிலே நம்பிக்கை இருக்குது, வெயிலில் ஏறினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இரவுலே நம்ம ஏறி முடிச்சிட்டிங்கன்னா அந்த களைப்புகள் நம்மளுக்கு எதுவுமே ஏற்படாமல் இருக்குமா. இங்கே வந்து குழந்தைகள் பெண்கள் யாரும் அலோடு இல்லை, பட் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க. சின்ன பசங்களாக இருக்காங்கள, அவங்களாம் ஏறி இருக்காங்க, உண்மையாக சொல்லணும் அவங்களாம் ஏறி அசால்ட்டாக வந்தாங்க, நானே பார்த்துருக்கேன். அவ்வளோ குட்டி பசங்களாம் நம்மளுக்கு ஏறி வந்திருக்காங்க. இங்கே வந்து இந்த இங்கே அதுவும் இல்லாமல் இங்கே சிவன், இதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துருக்கோம்ல, ஆல்ரெடி நம்ம பல வீடியோ பார்த்துருக்கோம். அதில் வந்து நம்ம பார்க்குறது வந்து இங்கே எப்படி இங்கே வெள்ளிங்கிரி மலையின் வரலாறு நம்ம பார்க்குறோமா. வெள்ளிங்கிரி மலையின் வரலாறு எப்படி இங்கே வந்துச்சுன்னா, வெள்ளிங்கிரி ஏழாவது மலையில் வெள்ளை மூட்டமாக அந்த மேக மூட்டம் இருக்குல்ல, அந்த வெள்ளை மூட்டம் வந்து சூழ்ந்த நிலையில் இருக்கிறதால தான் அது வெள்ளை நிலத்தில் இருக்கிறத வெள்ளிங்கிரி என்று சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வெள்ளிங்கிரி ஆண்டவர் சிவன் வந்து ஒரு பெண்ணுக்கு துரோகம் செஞ்சதால் அவர் வந்து இங்கே ஏழு மலை ஏறி வந்து கடந்து ஒரு குகைக்கு அடியில் உட்கார்றது வந்து தவம் இருப்பாராம். தவனா ஒரு தியானம், கோபம் இதில் எல்லாம் இருக்கிற நிலைமையில் இருக்கிறது தான் இங்கே வெள்ளிங்கிரி ஆண்டவர். பார்க்கலாமா அதோடய ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணுன்னா, தென்னாட்டு முனை சிவனை மணப்பெண் என்று ஒரு பெண் வந்து இருக்காங்க. அந்த பெண் வந்து சிவனை தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு புடிவாதமாக இருக்காங்க. அந்த சிவனுக்கும் அது தெரியும், ஏன்னா அந்த சிவன் வந்து அந்த கரெக்டான டைமுக்கு வரலனா அந்த பெண் வந்து இறந்து விடுவாள் என்று அவளே கூறியிருக்கா. சரி, அவளும் அந்த இடத்துல தவத்தில் இருக்கும்போது சிவன் வராரு. எது நம் தென்னாட்டையை நோக்கி அவர் சிவன் வரும்போது பல சூழ்ச்சியால் பல பேர் வந்து அவருக்கு சூழ்ச்சி பண்ணுறாங்க. இந்த தடங்குகள் எல்லாமே பண்ணும் போது அவர் போகிறதுக்கு லேட் ஆனதால் அந்த பெண் வந்து நின்ற இடத்துலையே அப்படியே இறந்து விட்டுறாங்க. அந்த மன சோர்வால் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருந்து இந்த ஏழு மலையை கடந்து தான் இந்த சிவனை சிவன் மேலே இருக்காங்க ஏழாவது மலையில். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மலைக்கு வந்திருக்கோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு மலையில் என்ன இருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வெள்ளை விநாயகர். நம்மளை வந்து களைப்போட மாதிரி வெள்ளை விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்கார் காட்சளிக்கிறார் பார்த்தியா. ஏன்னா ஒரு மலையை நம்ம கடந்து வரும்போது நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்குறது இந்த வெள்ளை விநாயகர் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே விநாயகரை தானே வேண்டுவோம். இந்த ஏழு மலை ஏறும்போது ஃபஸ்ட்டு வெள்ளை விநாயகரை வேண்டிட்டு நம்ம மேலே ஏறினா நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இங்கிற ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. நம்ம வந்து முதல் மலையை வந்து பார்த்துட்டு கிளம்புறோம். முதல் மலையில் முடிவில் என்ன இருக்குன்னா, ஒரு சுனை இருக்குமா, அந்த சுனை வந்து அந்த சுனையில் நம்ம தண்ணி குடிச்சிட்டு ஏறுவோமா. முதல் மலையில் வந்து நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம். அந்த முதல் மலை இருக்குல்ல, அது வந்து நம்ம ஏழு சக்கரம் இருக்குல்ல, நம்ம உடம்புல ஏழு சக்கரம் இருக்குமா, அந்த ஏழு சக்கரத்தில் முதல் சக்கரம் இவர் ஆன்மீகமாக இருக்கமால எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி ஃபஸ்ட்டு மலை ஏறதும் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மலையில் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே செகண்ட் மலை போகிறோம். செகண்ட் மலையில் வந்து இங்கே வந்து சுனையெல்லாம் இருக்குமா, என்னென்ன சுனை இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த செகண்ட் மலையில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, வழுக்குப்பாறை வந்தாலே ரெண்டாவது மலை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ஐதீகமும் இருக்குது. இந்த வழுக்குப்பாறை முடிந்த பின்னு இந்த வழுக்குப்பாறையில் வந்து நிறையா சித்தர்கள்லாம் அங்கங்கே இருப்பாங்களாம், நடமாடும் இடமா இருக்குமா. இங்கே பாம்பாட்டி சுனையை பார்க்குறோமா. இங்கே தான் பாம்பாட்டி சுனைன்னு சொல்லிட்டேன் சாரி ஒரு குகைக்கு அடியில் ஒரு சித்தர் இருக்காங்க. இங்கே வந்து மூன்றாவது மலையில் வந்து பாம்பாட்டி சுனையும் இருக்கார், பாம்பாட்டி சித்தர் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இப்போ நம்ம பாம்பாட்டி சித்தரை பார்த்தோமா, அடுத்து பாம்பாட்டி சுனை இவர்கிட்ட வந்து நம்ம வேண்டிட்டு ஒரு சிவபெருமானின் வேறு ஒரு உருவமாக இங்கே இருக்காங்க பாம்பாட்டி சித்தர். அவர் சொன்ன மந்திரங்கள் எல்லாமே மருதமலைன்ட்டு அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, பட் அது நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெண்டாவது இப்போ மூணாவது மலையில் வந்து
கைத்தட்டி சுனை இருக்குது. கைத்தட்டினா அந்த பாறைக்கு நடுவில் இருந்து தண்ணி வருமா, அதுதான் கைத்தட்டி சுனை. இங்கே வந்து இங்கே தண்ணி இருக்கிறதால சித்தர்கள் வந்து நிறையா பேர் நடமாடுவாங்களாம். அதை வந்து நாமளே பார்க்க முடியுமா எப்பயாவது? சரியா, நாலாவதில் வந்து நாலாவது மலை வந்து ஒரு சமதளமான ஒரு மலை. உண்மையாக சொல்லணும்னா இங்கே வந்து நம்மளுக்கு கஷ்டமே இல்லாமல் நடந்து போகிற ஒரு மலை தான் நாலாவது மலை. இப்போ வந்து நாம் மூணாவது மலை முடிவில் நம்ம இருக்கோம். மூணாவது மலை முடியல நம்மளுக்கு வந்து இங்கே பாம்பாட்டி சித்தரை பார்த்துட்டு சுனையில் எதுவுமே தண்ணி பிடிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். நம்மளோட திருநீர் பார்த்திங்களா அப்படி வேர்வியால் வந்து வாய்க்கே வந்துருச்சு, ஒரு மாதிரியாக இருக்குது. பட் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லைஃப் தானே, பார்த்தீங்களா? அந்த திருநீர் அவ்வளோ வேர்வை ஒழுக ஒழுக இந்த மலையை நம்ம கடந்து வந்திருக்கோம். இங்கே தான் அந்த கைத்தட்டி சுனையை, பாம்பாட்டி சுனை, இதெல்லாம் பாம்பாட்டி சுனை. கடைசியில் இருக்கிறது வந்து பாம்பாட்டி சுனை, சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கைத்தட்டி சுனை. இது ரெண்டுமே நம்ம சுனையில் எல்லாமே தண்ணி பிடிக்கிறாங்க. நம்ம இதெல்லாமே வீடியோ கவர் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே நம்ம இங்கே தண்ணி பிடிக்கணுன்னா நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆயிரும், ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ஏறணும். நம்ம லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணது, அதனால் நம்ம வந்து அப்படியே பயணத்தை வந்து தொடங்கலாமா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2.5 லிட்டர் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நாலாவது மலையில் வந்து இந்த சுனையை முடிச்சுட்டு நம்ம மேலே ஏறினுங்கன்னா நாலாவது மலை. நாலாவது மலையில் வந்து சமதளமாக இருக்கும். இங்கே பக்தர்கள் வந்து நடந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும், இங்கே படுக்கிறதுக்கும் நல்லா இருக்குமா. ஆனால் இங்கே நாலாவது மலையில் தான் ஒரு டேஞ்சர் இருக்குது, சரிங்களா? ஒரு பக்கம் வந்து அடர்ந்த காடும், ஒரு பக்கம் ஒரு பள்ளத்தாக்கும் இருக்குமா? பள்ளத்தாக்கும் இருக்குது, இதை பார்க்குறோமா? ஆனால் இந்த நாலாவது மலையில் வந்து ஒட்டர் சித்தர், நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம் ஒட்டர் சித்தர்னா. அந்த நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒட்டர் சித்தர் அப்படின்லாம் பார்த்துருக்கோம்ல, ஒட்டர் சித்தர் சமாதி இங்கே தான் இருக்கான். நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம், பட் அவரோட சமாதிலாம் நம்ம வந்து கண்ணால் பார்க்குறதுக்கு நம்மளை கொடுத்து வைக்கணும். இந்த ஏழாவது மலையில் தான் இருக்குது. ஆனால் நிறையா தாவு இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஏறணும், ரொம்ப ஈஸியான மலையெலாம் இல்லை, சரிங்களா? இங்கே பார்க்குங்களா அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த லைட் செட்டிங். வாங்க, இங்கே வந்து கல், பாறை, மண் எல்லாமே கடந்து தான் போகணும். இங்கே நடந்து போகும்போதே அந்த ஒயிட் கலரில் வெள்ளை கலரில் இருக்குது, பார்த்தீங்களா? இங்கே பாம்பாட்டி சித்தர் இது எல்லாமே பார்க்குறோமா. இங்கே நம்ம அடுத்து அஞ்சாவது மலையில், அஞ்சாவது மலையில் என்ன இருக்குன்னா நம்ம பீமன் கலியுருண்டை மலை என்று பெயர் உண்டு. ஏன்னு அப்படி சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து பஞ்ச பாண்டவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பஞ்ச பாண்டவர்கள் எதில் பார்த்தோம்? ராமாயணத்துலையும் மகாபாரதத்துலேயே பார்த்தோம்ல. பஞ்ச பாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கியிலிருந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க என்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. அது இல்லாமல் பீமன் கலியுருண்டை மலை, இங்கே பெரிய பெரிய பாறையெலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம வீடியோ கவர் பண்ணல. பட் நம்ம வரும்போது கவர் பண்ணலாமா? எல்லா பிளேஸும் கவர் பண்ணி நம்ம இந்த ஆர்ஜினல் தலைப்பாறையும் கலியுருண்டை மலை இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ட்ராவல்லாம் இல்லை இது. இப்போ வந்து நம்ம நாலாவது மலைக்கு தான் இப்போ தான் வந்திருக்கோம். ஒட்டர் சித்தர் சமாதி, ஒட்டர் சிம்மர் சமாதி பார்த்தீங்களா? இங்கே வந்து சமதளமாக தான் இருக்கும். இந்த ஒட்டர் சித்தர் சமாதி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இங்கே திருநீர்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்து திருநீர் வந்து நெத்தியில் வச்சுட்டு இங்கே சித்தரை வந்து நம்ம வேண்டிட்டு அடியில் குடிஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் இருக்குது அப்படின்னுட்டு பார்க்குறோமா? எதுவுமே இல்லை. பட் இங்கே நம்ம எண்ணெய்லாம் வாங்கிட்டு வந்தால் இங்கே விளக்கெலாம் நம்ம ஏற்றிட்டு கூட போகலாம், பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது எல்லாமே ட்ரை பண்ணி பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த நாலாவது மலை வந்து சமதளமாக தான் இருக்கும். இந்த சமதளமான பகுதியில் வந்து பாறைகள்லாம் இருக்குமா, பெரிய பெரிய பாறைகள். அதுதான் பீமன் கலியுருண்டை. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல பீமன் கலியுருண்டை, பஞ்ச பாண்டவர் தங்கின இடம். இங்கே அது இல்லாமல் வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஒரு மலையே இருக்கான், ஏன்னா இங்கே இருக்கிற திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த திருநீரை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கருவறையில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு திருநீர் இருக்குது. இங்கே இந்த மலையை குடஞ்சி குடஞ்சி பக்தர்கள் வந்து திருநீர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி போகிற ஒரு ஐதீகமும் இருக்குது இந்த நாலாவது மலையில், அஞ்சாவது மலையில். ஏற்றனா இது வந்து அஞ்சாவது மலையில் இருக்குது, சரிங்களா? திருநீர் மலையை நம்ம பார்த்துட்டோம். அடுமா வாமா மேம், ஆறாவது மலை வந்து இறங்குறது, சரியா? இருக்கிறதுலேயே ஆறாவது பாதி கொஞ்சம் டேஞ்சரான, ஏன்னா இருட்டில் வந்து பள்ளத்தாக்கில் இறங்குற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம பார்க்குறோமா? அது இல்லாமல் அஞ்சாவது மலையில் ஒரு குகை இருக்கான். அந்த குகை இருக்கான்ட்டு நம்ம போகும்போது வீடியோவில் பார்த்தோம், ஆனால் பட் நம்ம பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னு டைம் இல்லை தெரியல நைட்டில். அந்த குகையில் வந்து ஒரு 60 ஒரு 70-80 பேர் வந்து அங்கே தங்க முடியுமா? அவ்வளோ பெரிய ஒரு குகை இருக்கான். குகை எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்க்கலாமா?
இப்போ வந்து 6:30 மணியை நம்ம இறங்கி முடிச்சோம். இங்கே வந்து தான் மிகப்பெரிய ஒரு சுனை இருக்குது, இதுதான் ஆண்டி சுனை. ஆண்டி சுனை வந்து 7:00 மணிலேருந்து அப்படியே தண்ணி ஒழுகி கீழே வர வந்து ஆண்டி சுனைனு சொல்லுவாங்க. இந்த ஆண்டி சுனையில் நம்ம குடிச்சோம்னா உங்களோட உடம்புல இருக்கிற தீராத நோய், தீராத கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போகும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. இங்கே பல பேர் சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டி நம்ம வந்தது ஒரு 5 மணிக்கு இங்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த டைமில் -degree இருக்கிறத வந்து ஃபுல்லாக ஒரு 1/2 மணி நேரம் உண்மையே குடிக்கிறது எப்படி இருக்குன்ட்டு ஒரு பார்த்தோம். இதுதான் உள்ளே இருக்கிறோம் நாம். அந்த ஆண்டி சுனைக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்துக்கு நம்ம கையால் தண்ணி அபிஷேகம் பண்ணோம், நீர் அபிஷேகம். நீர் ஒரு டைம் அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லபடியாக 6 மலை கடந்து வந்து நல்ல இந்த பயணம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோமா. இது வந்து வேண்டும் எவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறாரு. தண்ணிக்கடியில் தண்ணிக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த ஆண்டி சுனை, இந்த ஆண்டி சுனையை பார்க்கறதுக்கு குளிக்கும் போது நம்ம 6 மலையில் கடந்த கஷ்டங்கள் வழிகள் எல்லாமே ஒரு அண்ணா வந்து சம்பூதுறாரா. அதர்ந்து நீங்களே பாருங்கள் இந்த வீடியோலே தெரியும் இந்த கை கால் எப்படி அதர்ந்து. இதுதான் 7:00 மலை. அந்த 7:00 மலைக்கு உயரத்தில் இருக்கிற அந்த பாறைக்கு நடுவில் தான் அந்த சுயமலிங்கமும் இருக்குது. வாங்க அந்த சுயமலிங்கத்தை ஈசனை நம்ம பார்க்கறதுக்கு சொல்லுங்கள். எவ்வளோ மணி நேரம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு. கீழந்தெல்லாம் திருப்பிலாம் இறங்கக்கூடாதுரா? அதை பார்த்தீங்களா எவ்வளோ பார்க்க திருப்பி கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏற்ற கீழே இறங்கக்கூடாது. வெயிட் பண்ணுறது வாட்டியே எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. கையெழுத்து இந்த டிராவல் பயணத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலான்ட்டு இங்கே வெயிட் பண்ணுறோம். அங்கே இல்லாமல் நம்ம இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நம்ம வந்து கேமரா வச்சுருந்தோம், எங்கே போனாலே நம்ம கூட கொஞ்சம் கேமரா இருக்கும். அதனால் வந்து நேச்சுரில் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை கண்டினியூ ஆனது தான் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து அப்படியே இயற்கையாக சூரியனும் வர டைம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா அந்த மேக மூட்டங்களை பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த மலையை அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி மூடுற மாதிரி ஒரு பனி, அந்த பனி மூட்டம் இல்லை மேகங்கள் எல்லாம் இருக்குது. அவன் சிவன் வரார் பார்த்தீங்களா, சிவன் சொன்னவர்களோட அந்த சூரியன் எவ்வளோ அழகாக காட்சி. அந்த மலைக்கு மேலே சிவன் வர அந்த ஒளிய அந்த கலரை பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம ஊரில் வில்லேஜில் பார்க்குறதுலாம் வேறு, ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்த இதை பார்க்கறதுக்கு நிறையா பேர் இருக்காங்களா. ஏன்னா அந்த சூரியன் கடவுளையை வேண்டுறதுக்கு நாமும் சூரியன் கடவுளை வந்து வேண்டிட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்குது தெரியுமா. ஒரு இயற்கையால் நம்ம இந்த குளிர் டைமில் அந்த சூரியன் வந்து நம்ம மேலே பட்ட அந்த ஈட்டெலாம் குளிரில் குறையும். அது ஒரு பக்கம் சூரியன் வரதை பார்க்கறதுக்கே கண்குள்ளாக காட்சி. சிவனே சிவனே நம்ம பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அது பக்கத்துக்கு எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம். ஒரு சொல்கிறது வார்த்தையில் நான் சொல்லுவேன் எங்கள் பையன்கிட்ட, ஏய் இது மாதிரி ஒரு மலை இருக்குடா, இந்த மலையை நான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு. சரிங்களா, இந்த 1 மணி நேரம் வீடியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். உங்களுக்கு பிடிக்கிறதா பாருங்கள், பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிட்டு கூட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னோட ஒரு அனுபவம் தான் எப்படி இருக்குது. கீழேருந்து மேலே போயிட்டு வர வரைக்கும் கம்ப்ளீட் கைடு. இதுலேயும் யார் இது மாதிரிலாம் போட்டதில்லை, நான் போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்களா வயசானவங்க அம்மாலாம் வராங்க, பாட்டி மாறு அம்மா மாறு குழந்தைங்க எல்லாருமே வராங்க இந்த ஈசனை பார்க்கறதுக்கு. வரலாம், இந்த லேடிஸ்லாம் ஒரு ஏஜுக்கு மேலே இருந்தோன்னா வரலாம். அது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 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 பாருங்கள் சிவனை. ஏன்னா லைஃப்பில் வந்து எப்பயாவது ஒரு டைமாவது வந்து பாருங்கள் சிவன் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அவளை விளக்கிற சுயமலிங்கம் அதே
தானே இயற்கையாக உருவான சுயமில்லிங்கத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்ம 7வது மலையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க பார்த்தீங்கன்னா, ஆலைக்காலம் வருவாங்க. அந்த மேற்கு தொடர்ச்சி பேக் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு போயிட்டு இருக்கு சரிங்களா. அந்த ஆறு அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோமா, 7 மலை பார்த்துட்டோம். 7வது மலையில் மேலே போகும்போது தான் பார்க்கலாம், மேலே பெரிய மிகப்பெரிய ஒரு 3 பாறை இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கவர் பண்ணி போகலாம். அது இல்லாமல் நம்ம இங்கே பார்க்குறதுக்கு எவ்வளோ அதிசயமாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ பேர் இங்கே கம்பு இந்த வேலெலாம் எடுத்துகிட்டு வரேன். நீ வேண்டதில் இருந்தால் வேலெலாம் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து குத்தி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் கணக்கே இருக்கிறவங்களும். ஆனால் பட் இறங்கும் போது வேலெலாம் தேவையில்லை, ஒரே தவ சேர்றோம். நம்மளுக்கு முன்னாடி 3 பேர் போயிட்டாங்க, பட் அதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம 7 பேர் ஃபர்ஸ்ட் இப்போ சேர்ந்து ஒரே தவ போகும்போது எவ்வளோ 7 பேர் வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே எல்லோ டிஷர்ட் போட்டிருக்கான் பார்த்தியா, அவனால தான் ஈஸியாக இருக்கும் மலை பயணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. போகும்போது எப்படி இருக்குன்றதான் தெரியல, பட் பார்க்கலாம் நம்மளோட பயணம். அந்த 7வது மலை ஏறதும் 1st மலை ஏறதும் ரொம்ப கடினமான மலை அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏறலாமா? ஆனால் நம்மளுக்கு எல்லாமே ஈஸி தான் ஏறும் போது. இறங்கும் போது தான் அது கஷ்டமாக இருக்கும், மேலே ஏறும் போது ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. கோபுரம் மட்டும் கொஞ்ச நேரம் அது இல்லாமல் இங்கே வெள்ளிங்கிரி ஆண்டவர் அந்த கோயில் இருக்குல்ல, இதோட இங்கே வெள்ளிங்கிரி அடிவாரத்தில் வந்து இதெல்லாம் இருப்பாங்களே, மனோன்மணியும் வெள்ளிங்கிரி ஆண்டவர் சிவன் இது எல்லாமே பார்க்குறோம். அது இல்லாமல் முருகர் விநாயகர் கோயில் எல்லாத்தையும் நம்ம அடியில் பார்த்துருக்கோம். இதோட சிறப்பு என்னான்னு சொன்னால், 7வது மலையில் வந்து இங்கே பிருத்திவி அப்பு தேவு வாயு ஆகாய் போன்ற 5 பூதங்கள் கூடிய தலங்கள் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு இடத்துல தான் இருக்கும் சரியா. ஒரு இடத்துல வாயு இருக்கும், ஒரு இடத்துல ஆகாயம், ஒரு இடத்துல தேவு, ஒரு அப்பு பிருத்திவி இப்படின்ட்டு தனித்தனியான தலங்கள் திருத்தலங்கள் தான் இருக்கும். ஆனால் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரில் வந்து இந்த 5 தலங்களும் ஒரே தாவில் இருக்குமா, பஞ்சபூதங்களும் பஞ்ச சமூக கிரிகளும் ஒரே இடத்துல காய்ச்சலிக்கிறதால வந்து தான் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து சிவபெருமான் இருக்கார்ல, இங்கே வந்து மனோன்மணி என்ற ஒரு பார்வதியும் சிவன் பெருமான் வந்து பஞ்சலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்கே ரெண்டு பேரும் வந்து அவரோட சுயம்பில் லிங்கம் இருக்குது. அது இல்லாமல் இங்கே குகைக்கு நடுவில் உட்காந்துருக்காருல அந்த சுயம்பை லிங்கத்தில், இங்கே அப்பு லிங்கம் ஆகாய லிங்கம் இங்கே வந்து லிங்கம்லாம் இருக்குமா, அதெல்லாம் பார்க்கலாமா? இங்கே ஃபஸ்ட்டு என்னான்னு தெரியல, பட் அப்பு லிங்கம்னு ஆகாய லிங்கம் தேவு வாயு குகை என்று எல்லாமே சிவபெருமான் இங்கே ஆகாய லிங்கங்கள் உள்ளன சரி. அங்கே எல்லா லிங்கங்களும் இருக்குது. அது இல்லாமல் எவ்வளோ அற்புதமாக நம்மளுக்கு காட்சியளிக்கும் தெரியுமா இந்த இடத்துல. அங்கே பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 7வது மலை ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து ஷூ செப்பல் இதெல்லாம் போட்டுட்டு வராங்க, அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படிலாம் போட்டுட்டு வரலாம். இங்கே என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு குழந்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்துச்சு, அந்த பொண்ணு குட்டி பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி மேலே தூக்கிட்டு போகிறான். அதுவும் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பு தானே, அந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமில்ல. அதை தூக்கிட்டு போகும்போது ஜாலியாக போகல, நம்மளாம் அப்பா மேலே உட்காந்துட்டு போகும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங்கோடு அது ஜாலியாக போயிட்டுருக்கு. இந்த மலைப்பயணத்தில் எல்லாம் ஓட முடியாது, சின்னதாக மெதுவாக தான் நடந்து மேலே மலைப்பயணத்தை வந்து தொடங்க போகணும். அந்த மலைப்பயணத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இருந்தால் நீங்கள் பாருங்கள் சரிங்களா. இப்போ நம்ம வந்துட்டோமா, வா பார்க்குறது நீங்களே பாருங்கள் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு பாறை, பாறைக்கு மேலே ஒரு பாறையை வச்சு அது மாதிரி நம்மளுக்கு ஒரு காய்ச்சலிக்கிறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது, அதோட சிறப்புகள் தான் வேறு லெவலான ஒரு சிறப்புகள். நம்ம பக்கமே வந்துட்டோம், இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலை பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க, வீடியோவில் எல்லாமே பாருங்கள். இங்கே படிக்கட்டு எதெல்லாம் நல்லா இருக்காது, இந்த ஈசனை பார்க்குறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் வரணும். அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து காய்ச்சலிக்கிறார் சிவன் வந்து.
இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மிகப்பெரிய பாறை. ஆனால் கீழேருந்து பார்க்கும்போது பாறை வந்து சின்ன பாறை தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் உள்ளே மேலே போயிட்டே இருக்கும்போது மிகப்பெரிய பாறை. தென் கையலாய தென்னாட்டு சிவனை போற்றி, தென்னாட்டு சிவனை போற்றி, தென்னாட்டில் உள்ள தென் கையலாயம் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. தென் கையலாயம்னு சொன்னால் கோயம்புத்தூர்லாம் இருக்குது. சிவன் வந்து இங்கே வந்து அமைதி நிலத்தில் ஒரு குகைக்கு நடுவில் வந்து உட்கார்ந்த காட்சியளிக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே இங்கே வந்து நடமாடி இதை வந்து சிவனை வந்து இங்கே வந்து அதிகமாக இங்கே சிவன்லாம் சிவன் வந்து இருக்கும்போது சித்தர்கள்லாம் வந்து அவருக்கு உதவி செஞ்சு இங்கேயே வந்து அந்த சித்தர்கள் அப்படிலாம் தெரியல பட் சொல்லியிருக்காங்க இங்கே ஞானிகள் சித்தர்கள் அடியார்கள்லாம் வந்து இங்கே அதிகமாக வருவாங்களாம். அதை வந்து அப்புறமா ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மந்த் 3 மந்த் மட்டும் தான் இயருக்கு வரும் 3 மந்த் மட்டும் தான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வரலாம். இங்கே மேலே வரும்போது தான் அந்த கீழேருந்து பார்க்குற அந்த குட்டி குட்டி கல்லுலாம் மிகப்பெரிய ஒரு பாறை. சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ பெரிய பாறையெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு எவ்வளோ அழகாக அற்புதமாகவும் காட்சியளிக்கிறார். வாங்க பார்க்கலாம். இங்கே நம்ம வேலெல்லாம் எட்டுன்னு வராங்கன்னா இங்கே ஆல்ரெடி நிறையா வேல் இருக்குது. இது வந்து சுவாமி முடிமலை. 7வது மலை வந்து சுவாமி முடிமலை. ஏன்னா நம்ம சிவனில் வந்து அந்த முடி இருக்குல்ல அது மாதிரி தான் இந்த கல்லுலாம் இருக்குது. அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் பார்க்கலாம். இங்கே வந்து 3 பெரிய பாறைலாம் இருக்குமா? இருக்குது. வாங்க பார்க்கலாம். வா அந்த பாறையை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற பார்வை இந்த கல் வந்து அப்படியே நைஸாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாறை. அந்த மழை பெஞ்சு அந்த வழுக்கம் இல்லை வழுக்கும் பாறைலாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருக்குது. வாங்க தொட்டு பார்க்கலாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே வேல் இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ மக்கள் வந்து இந்த மாதிரி வேல் இதெல்லாம் வேண்டுதலா இந்த வேலையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வாங்க அந்த சிவபெருமானை நம்ம பார்க்கலாம். இங்கே வேலெலாம் எட்டு நிறையா பேர் எட்டு வந்திருக்காங்க. அப்படியே வச்சுட்டும் போயிருக்காங்க. நம்மளுக்கு கம்பு போதும். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இதாக அதுலேயும் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ஒரு நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோமா. இங்கே வந்து வீடியோ எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? பேக்ரவுண்டு அந்த பாறையெல்லாம் வேறு லெவல். நம்ம இவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் பார்த்தீங்களா. ஏதோ நம்ம மேகத்துக்கு மேலேயே மேகமூட்டங்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு அனுபவமும். இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு தைரியமும் இருக்குல்ல. எல்லாத்தையும் பார்க்குறோம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு கணபதி இருந்துச்சு கணபதி. அது இல்லாமல் நம்ம பார்க்குறங்கள ரெண்டு பாறைக்கு நடுவில் மேலே ஒரு பாறை. மூன்று பாறையை சேர்ந்து இயற்கையாக அது தோரணம் போல். இதுதான் நம்ம வீட்டிலலாம் கதவுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ். அதுதான் அந்த தோரணம் போல் தோரண வாயில். 7வது மலையில் வந்து சுயம்லிங்கமாக காட்சளிக்கிற அந்த ஈசனுக்கு வந்து கதவு. இதுதான் முன்னாடி என்ட்ரன்ஸ் முன்புறம். முன்புறத்தில் வந்து இது மாதிரிலாம் வசதி இருக்குது. இதை தான் நம்ம பார்க்குறோம் ஈசனை. இங்கே வந்து விநாயகர் எல்லாமே இருக்குமா? வாங்க பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. மேலே பார்க்குறங்களே கணபதி. இங்கே மேலே வந்து மனோன்மணி இதெல்லாம் நிறைய பேர் சுயம்லிங்கம். 5 பூதங்கள் அடங்கிய சொல்லுவாங்களே 5 பூதங்கள் அடங்கிய ஒரே பிளேஸ் இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர். 7வது மலையில் இருக்கிற உச்சியில் இருக்கிறது தான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு அலோடு இல்லை. இங்கே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டமான டைம்னால வீடியோ நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பட் நாம் அந்த டைமில் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே வந்து நிறையா சாமி இருக்குது இங்கே பார்த்தீங்களா. இங்கே வந்து விநாயகர் அங்கே விநாயகர் இது என்னன்னு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாறையை பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாறை மிகப்பெரிய ஒரு பாறை. அங்கே தான் இருக்கார் அந்த சிவபெருமன். பஞ்சபூதங்களும் சுயம்பலிங்கமாக காட்சியளிக்கிறார். அதுக்கு நேராக நம்ம வீடியோ எடுக்கலை மன்னிச்சிக்காங்க. பட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம வீடியோ எடுத்து நம்ம ஃபாலோயர்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. இங்கே போகும்போது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வைப் வார்த்தையே இல்லை. இந்த மௌனமாக ஆனால் போகும்போது கண்ணை மூடாமல் போங்க சரிங்களா. ஏன்னா நம்ம பார்க்கறது அந்த 5 செகண்டு தான். அதனால் வந்து சிவனை வந்து கண் மூடாமல் அந்த சுயம்பலிங்கம் எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ அற்புதமாக வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் பார்க்குறோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது அது என்னன்னு தெரியல. நீங்கள் வந்து நம்மளை கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே மேலே வந்து அந்த மேக மூட்டங்கள் அது குழி மாதிரி மலை குழி மாதிரி வர்றது வந்து எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த பில் வச்சுருக்காங்கல்ல அதுக்கு நடுவில் தான் இருக்குது உள்ளே. நம்ம அதை பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். வெளியே வரும்போது நம்மளுக்கு திருநீர் தருவாங்க வெள்ளிங்கிரி திருநீர். அந்த வெள்ளிங்கிரி திருநீரை வந்து நம்ம பார்க்குறோம்.
அந்த வெள்ளிங்கிரி திருநீரை வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நம்மளோட வில்லேஜில் இருக்கிற சித்தப்பா மாமா ரெண்டு பேர் அவங்க வந்து ஒரு ட்ரிப்பில் வந்தாங்க. அவங்க வந்து அடியார்கள், அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க சிவன் பக்தர்கள், அவளை பார்த்துக்கிறேன். அவங்களை வந்து ஒரு நம்ம வீடியோ எடுக்கலாமா? அவங்க கீழே வந்து இருப்பாங்க. நம்ம அவளை வீடியோ எடுக்கும்போது சிவன் அடிகார் அச்சஸில் அவங்க மாதிரி தான் இருப்பாங்க ரெண்டு பேர். அவங்க வந்து பார்க்கலாம் எப்படி இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் வந்து ஏழு மலையை கடந்து சிவனையும் பார்த்துட்டு அந்த உச்சியில் வந்து உக்காந்து தியானம் காணால் உச்சியில் வந்து தியானம் பண்ணணும். ஏன்னா சிவன் தியானம் பண்ணும்போது அமைதியாக அப்படி நாமளும் தியானம் பண்ணால் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. நாமளும் தியானம் பண்ணலாம். இது மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நந்தியம், மிகப்பெரிய நந்தின்னு சொல்லுவாங்க. இந்த நந்தி கடியில் சின்னதாக சுயம்பலிங்கம் இவர் தான். இங்கே ஒருத்தர் சித்தப்பா, ஒருத்தர் மாமா. இங்கே எல்லோரும் இந்த பங்கிறது ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது மாமா, இந்த பங்கிறது சித்தப்பா. இவங்களாம் அடியார்கள். சிவன் நம்ம வில்லேஜ் சிவன் சிவன் கோயில் இருக்குது. அங்கே வார வாரம் மாதம் மாதம் எல்லா நாளும் அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்களாம் பார்க்கறதுக்கு அப்படி தானே இருக்காங்க. எங்கெல்லாம் உட்காருவாங்க அதையும் பார்த்துட்டு அந்த நந்தி மாதிரி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கல்லை ஃபோட்டோ எடுக்கும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்குது தெரியுமா? கேமராலே உள்ளலை அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் இந்த சிவா சிவா. அந்த பாறையை பார்க்குறதுக்கு அந்த தண்ணி இருக்குல்ல, நம்ம மழை பெய்யறது வந்து கிட்டியாக இருக்கிறதால வந்து ஆமாம் பார்த்து மாமா மாறையும் பாறையே அப்படியே ஒரு அழகாக அற்புதமாக இருக்குது. அந்த பாறையை சொன்னது பார்த்து அதுவும் இல்லாமல் நம்ம இறங்கும் போது தான் பல டேஞ்சர்ஸ் இருக்குது. ஏன்னா இறங்கும் போது நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இறங்கும் போது நம்ம பார்க்க போகிற சவாலை தான் நம்ம கூட வாங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம அப்படியே மலை பயணத்தை வந்து நம்ம இறங்க தான் போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு இப்போ இறங்குறோமா? இப்போ தான் நம்ம நிறையா பிளேஸை வந்து பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இருட்டில் வந்ததால் பல பிளேஸை வந்து பார்க்க முடியல. நம்ம வந்து வரும்போது அந்த நேச்சுரலை நேசிப்பாங்கல்ல, அந்த மக்கள் இருக்காங்கல்ல, இது மாதிரி பிளேஸில் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கையை பார்த்தீங்கனாலும் வேறு லெவலான ஒரு இயற்கை. அந்த இயற்கை காற்று சுவாசிக்கும் போதும் நம்ம உடம்புல இருக்கிற இங்கே பல வகையான மருத்துவ குணங்கள் தாவரங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது சரியா. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே வலுக்கிற மாதிரி மண் இருக்கிறதால வலிக்கிட்டு போகும் சரியா. அதனால் நீங்கள் பார்த்து உஷாராக அந்த கம்பை வந்து குத்தி பிடிச்சி பொறுமையாக நடந்து போங்க. ஒன்றும் இல்லை, சிவனை பார்த்துட்டோம்ல, இதுக்கு மேலே சிவன் பார்த்துருப்பார் அப்படின்ட்டு நம்பிக்கை நம்புங்க. பட் நீங்கள் நம்ம சேஃபாக போங்க. ஏன்னா இங்கே ஒரு அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்சு நான் வீடியோவில் நம்ம எடுக்கல, பட் அவர் விழுந்தார். விழுந்த டைமில் நான் வீடியோ எடுக்கல. பார்த்து உண்மையிலே சொல்லணும், இறங்கும் போது இந்த மலை இறங்கும் போது பார்த்து இறங்கணும். ஏன்னா மண் அதையும் வலிக்கு விட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கேயே நிற்கிறாங்க. வரான் கேங் வரும் வந்துட்டாங்களா? இதான் நம்மளோட கேங். அப்படியே பொறுமையாக நல்லா பார்த்து அடியாக மாதிரி தான் இருக்காங்க. ஒரு பேர் சந்தோஷம், அந்த பக்கத்தில் மணி, கதிர், கணக்கு, நல்ல ஒரு ஃபுல் என்ஜாய். போய் கீழே இறங்கும் போது தான் தெரியும் நம்மளோட கஷ்டம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு காலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பட் நம்ம வெறுங்கால இறங்கினா ரொம்ப நாள் அது கஷ்டப்படும் போது தான் நம்மளுக்கு தெரியும். இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கலாம். ஏழு மலையே ஏறிட்டோம், இறங்குறதுன்னா சப்பா மேட்ரு அப்படின்னு எடுத்து தான் இறங்கணும். அந்த சப்பா மேட்ரு இறங்கும் போது தான் தெரியும் அந்த கஷ்டம். என்ன சொல்லுன்னா, அந்த இயற்கை நேசிக்கும் போது ஒரு ஒரு மரமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ பசுமையாக இருக்குமான்ட்டு ஒரு நம்மளே பார்க்கறதுக்கு அற்புதமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு, ஒரு பக்கம் பாறை. டேஞ்சரான ஒரு நடைப்பயணம் தான் போகணுனாரு. பார்த்துக்கலாம் வாங்க, எவ்வளோ பார்த்துட்டோம் ஏன் பார்க்க மாட்டோமா? நம்ம ஏதோ உளறிட்டே இருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்குறதோட நம்ம எல்லாமே இங்கே பார்த்துருக்கோம் இறங்கும் போது. பட் இறங்கும் போது நிறைய பிளேஸ் இருக்குது, வாங்க பார்ப்போம். நல்லபடியாக ஏழாவது மலையை இறங்கி கீழே வந்துட்டோமா, வெற்றி நமக்கே சரியா. ஏழு மலையில் ஒரு மலையை கடந்துட்டோம். அடுத்த மலை வந்து இங்கே ஆண்டி சுனை. ஆண்டி சுனை நம்ம நைட்டில் தானே பார்த்தோம், பகலில் பாருங்கள். ஒரு பிரதர் வந்து இங்கே தேங்காய் மரம் நெட்டார். உண்மையிலே சொல்கிறேன், அவர் வாழ்த்துக்கள். ஏன்னா இங்கே ஒரு ரெண்டு மூணு தேங்காய் மரம் வந்து நெட்டார் எனக்கு கண், நான் கண்ணில் பார்த்தோம். அது இல்லாமல் இங்கே ஆண்டி சுனையில் அந்த லிங்கத்தை போகும்போது பார்த்தவங்க, இருட்டில் பார்த்தவங்களாம் இப்போ பகலில் பார்த்துக்காங்க. ஏன்னா அந்த லிங்கம் வந்து ஒரு அற்புதமான லிங்கம், எப்பவுமே கூலிங்காக இருக்கிற ஒரு பிளேஸ், எப்பவுமே கோபமே வராது. கூலிங்கான சொல்லுவாங்கள்ல, கூலிங்கான இருக்கிற பிளேஸ் தான் அந்த ஆண்டி சுனையில் இருக்கிற சிவலிங்கம். அதை பார்த்துட்டு நம்ம கை காலை நினச்சிட்டு அப்படியே ஏறுறோம். ஏன்னா இந்த மலை வந்து ஆறாவது மலை வந்து நம்ம வரும்போது இறங்கி வந்து இப்போ ஏறி தான் போகணும். ஏன்னா டேஞ்சராக ஏறி போகணும். ஏன்னா வந்து மாஞ்சு எதுவுமே தடையில், நம்ம உருவான நடந்து போகிறது தான் தடமே. அதனால்
பார்த்து பொறுமையாக நடந்து போகணும் சரிங்களா. ஏழாவது மலையில் ஆறாவது மலையில் என்னென்ன இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கல. ஆறாவது மலையில் எது நிறைய பிளேஸ் இருக்குது. ஆறாவது மலையில் என்னென்ன பிளேஸ் இருக்குது இறங்குற பாதை தான் இருக்குது. ஆறாவது மலையில் ஆண்டி சுனையும் பார்த்துட்டுமா? ஆண்டி சுனையை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம். இதெல்லாம் கல் முள் மரடு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து கடந்து தான் மேலே போகணும். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆறு பாதை. இப்போ வந்து இந்த ஆறாவது மலை. ஆறாவது மலையில் நடந்து வரும்போது நம்மளுக்கு இங்கே வந்து சமதளமாக இருக்குல்ல, இது ஓகே தான். பட் நம்ம அடுத்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்கலாம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அங்கெல்லாம் நம்ம மலை மேலே அப்படியே போயிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை தான். பார்க்கலாம். அங்கே உச்சியில் இருக்கார் பார்த்தியா சிவன், பார்க்கறதுக்கே அப்படி அழகாக இருக்குது. ஏழாவது மலையிலிருந்து கவர் பண்ணுறோம். வெற்றிகரமாக நம்ம ஆறாவது மலையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே வந்து இப்போ வந்து ஒரு 8 மணி ஆகும். ஒரு 8-9 மணி ஆகுது. எவ்வளோ டைம் இறங்கி முடிக்கணும் நம்மளுக்கு தெரியல. பட் நாங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அஞ்சாவது மலைக்கு வந்துருக்கோம். இன்னும் அந்த மலையை வரலன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆறாவது மலையில் வந்து சமதளமாக இருக்கும். ஆறாவது மலை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா போகும்போது. ஆறாவது மலை வந்து சமதளமான இருக்கிற பாதை. ஆறாவது மலையா அங்கே வேறு எவ்வளோ இருக்குது பாரு பத்தீசில பெருசா இந்த பக்கம் தான். ஆறாவது மலை வந்து சமதளமாக இருக்கும். ஃப்ளாட். இங்கே வந்து எவனா பைத்தியக்காரன் காட்டு தீயை போட்டு எறும்பு பக்கம் வச்சு காட்டு தீ எறிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இதுதான் ஆறாவது மலை இறங்குறோம். இல்லை இவ்வளோ டைமில் வந்து போடாமல் போகிறேன். கடைசி போட மாட்டான்னு நினச்சிருக்கோம். மைண்டில் கண்ணில் தண்ணி தான் வரல. அவ்வளோ கஷ்டம். நம்ம எறிஞ்சாலே நடக்கும்போது நம்மளுக்கு பெயின் இருக்குது. ஒரு எலும்பு பெயின். அதெல்லாம் பெயின் ஆகும். காலையில் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பயணம் ரொம்ப நேரமாக நடந்துகிட்ருக்கோம்ல. கொஞ்ச நேரமாக நடக்கிறோம். நைட்டு 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட்டு 1 மணிக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். 12 மணி நேரம் பக்கம் நடக்க போகிறோம். இந்த மலை பயணத்தில் நம்ம கூட சேர்ந்து நீங்களும் நடந்து வாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கள இங்கே வந்து சில்லி வண்டு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையை சொல்ல சில்லி வண்டு கத்திட்டே இருந்துச்சு. அந்த சவுண்டு அப்படி கேட்கவே முடியல. ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான சவுண்டு, ரொம்ப சவுண்டு விட்டுட்டே இருந்துச்சு. இந்த படிக்கட்டில் நம்ம இறங்கி போகும்போது ரொம்ப கஷ்டம். நம்மளோட காலோட பெயின். ஆனால் அதோட இந்த சில்லி வண்டு நம்ம பக்கத்தில் என்ன பேசுகிறோன்னு கூட தெரியல. அவ்வளோ சவுண்டு. ஏன்னா இங்கே சிங்கம் புலி யானை கரடி இதெல்லாமே வருமா? ஏன்னா காட்டுலாம் ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம போகும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் சேஃபாக திங்க் பண்ணிட்டு அதெல்லாம் நினைக்கவே இல்லை. போயிட்டு இறங்கிட்டு வரும்போது நம்ம எதுவுமே அது மாதிரி பார்க்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இறங்கி வரும். ஆனால் இவ்வளோ டைம் ஏறுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சொல்லவே முடியல. நம்ம இறங்கும் போது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இப்போ வந்து இப்போ 4வது மலையிலிருந்து வந்திருக்கோம். நம்ம மலையெல்லாம் கவுண்ட் பண்ணவே இல்லை. பட் வந்துட்டோம். இன்னும் போயிட்டே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வாங்க நம்ம கூட சேர்ந்து நீங்களும் நடந்து வாங்க. இந்த சில்லி வண்டு சவுண்டு தான் உண்மையாக சொல்லணும்னா இறங்கி வரும்போது ஏறுறத விட இறங்கி வரும்போது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு கடினமான பாதையாக இருந்துச்சு. இங்கே சமதளமான இது எல்லாமே பார்த்துக்கணும். அடுத்து கல். ஏன்னா நம்ம கால் வந்து ரொம்ப ஈட்டாயிடுச்சு. கீழே வைக்கும்போது அப்படியே அந்த கல் சின்ன சின்ன கல் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம காலை குத்தி புண்ணாக்கி பிளட்டு தான் வரல. அவ்வளோ ஒரு குறை. பட் ஆனால் நல்லபடியாக சிவன் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கீழே வந்து நடப்பேன். அது இல்லாமல் இங்கே பார்த்திங்களா ஒரு அண்ணா 5வது மலைக்கு வந்து வெள்ளிங்கிரி மலை சாந்தி என்ற ஒரு கடைக்கு வந்து கீழ்மலையிலேருந்து முதல் மலையிலேருந்து மேலே 5வது மலைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அவ்வளோ கடினமான ஒரு உழைப்பு தெரியுமா. இவங்களுக்கு வந்து 1000 ரூபா 2000 ரூபா தருவாங்க. பட் அதோட பொருள் அவ்வளோ ரேட் விற்கிறது உண்மையே கடைக்கு தான். பட் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம வெறும் தண்ணி மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எப்படி இருக்கு ஒரு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ பக்கம் எடுத்துகிட்டு போகிறாரு. ரொம்ப கடினமான ஒரு உழைப்பு தான். மிக்க நன்றி. அவங்களால தான் நிறைய பேர் இங்கே வந்து தண்ணி குடிக்கிறது ஸ்வீட்டு சாப்பிட்றது எல்லாமே அவரால் தான். அவருக்கு ஒரு மிக்க நன்றி சொல்லுங்கள். அதையும் பார்த்து நம்ம அப்படியே இறங்கி வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து இடுப்பில் கையை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இல்லைன்னு தான் சொல்லலை. நான் ஈஸி தான் சொல்லுவேன். ஆனால் ஏறும்போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இறங்கும் போது தான் ரொம்ப கஷ்டமான இருந்துச்சு. ஏழுமலை. ஆனால் ஒரு வாரத்தில் பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் டைம்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு. பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம வரலாம். நைட்டில் வந்து நைட்டில் இறங்கிடுவோம். ஈவினிங் ஏறணுன்னா நைட்டில் ஏறி நைட் ஒரு அனுபவமாக இருக்குது. ஏன்னா அங்கே வருடம் வரணும். ஒரு ஃபஸ்ட் டைம் வந்தால் 3 டைம் வரணும்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க. பட் அது மாதிரி நாமளும் வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. நம்மளோட வீடியோ அப்லோடு பண்ணும் போது எல்லாமே நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ
அப்போ வந்து நம்ம பாம்பாட்டி சித்தர்னு சொல்கிறோம்ல, பார்த்தோம்ல நைட்டில் பார்க்கும்போது எவ்வளோ நம்மளுக்கு ஒழுங்காக தெரியல, பட் இப்போ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கிற பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர் மேலே ஒரு நாகப்பாம்பு படையெடுக்கிற மாதிரியும் அங்கே சிவலிங்கம் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டு ஏறக்குறைய ஒரு நாலு மலை கடந்து வந்துட்டோம். இது வந்து மூணாவது மலையில் ஃபஸ்ட்லேருந்து வந்தோங்கன்னா ஒன்று ரெண்டு மூணாவது மலையில் தான் இப்போ அந்த பாம்பாட்டி சித்தர் கை கைத்தட்டி சுனை, பாம்பாட்டி சுனை, இந்த ரெண்டு சுனையும் பார்க்குறோம். அப்புறம் சித்தர், இந்த சித்தர் சிலை எல்லாமே நம்ம பார்க்குறோமா. இந்த மூணு பிளேஸும் நம்ம மூன்றாவது மலையிலே இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே இறங்கி போயிட்டுருக்கோம். இந்த மூணாவது மலையில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இறங்கவே முடியல, அவ்வளோ கஷ்டம். காலெலாம் ரொம்ப பெயின், உண்மையாக சொல்லணும்னா ஏண்டா ஏறணும் அப்படின்ட்டு ஒரு திங்க் பண்ண வச்சிருச்சு. உண்மையாக சொன்னால் இறங்கும் போது, ஏறும் போது கூட நம்மளுக்கு அந்த கஷ்டமே தெரியல, பட் இறங்கும் போது தான் எனக்கு அந்த ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா முடியல ஃப்ரெண்ட்ஸ், இறங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தான், இறங்கிடலாம். சீக்கிரமாக இறங்கி முடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம சீக்கிரமாக இறங்கிட்டே இருக்கோம். பார்த்துக்கலாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம இறங்கிட்டுமே. இப்போ நம்ம மூணாவது மலையில் இருக்கோம். மூணாவது மலையிலேருந்து நம்ம இறங்கி போயிட்டே இருக்கிறதுனால நான் இறங்கும் போது பொறுமையாக இறங்குவேன். நான் அவசரப்பட்டு என்ன இறங்கும் அப்படி தலைகையில் மூஞ்சிலாம் அப்பையாக இருக்கும். அதுக்கோசரம் நம்ம பொறுமையாக இறங்கி மலை பயணத்தை வந்து அப்படியே கண்டினியூ கம்ப்ளீட் பண்ணால் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும்னு நினச்சிட்டு, ஆனால் முடியவே இல்லை. இல்லைடா இன்னும் எப்படா அந்த செகண்ட் மலை அந்த வழுக்கு பாறைன்னு சொன்னாங்க, படிக்கட்டு பாருங்க அது வரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். ரெண்டாவதுல என்னன்னா நம்ம வழுக்கு பாறையா, நம்ம அதானே பார்த்தோம், அது எப்படா வரன்ட்டு நடந்து போயிட்டே இருக்கும். கன்ஃபார்ம் வரவே இல்லை, கண்டிப்பாக வரவே இல்லை, நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. போய் அப்படியே வலிக்கிட்டு போயிடும், போய் வலிக்கும் இதில் இறங்கி போனாடே படியில், இப்போ படி இருக்கும்போது அது எப்படி தான் போகும். ரெண்டாம் மணியா சார், வலுக்கு பாருங்கடா இந்த குட்டி பாப்பா எதுக்கு எப்போ ஆ உயிரோடய சாதிப்பு. மணி மணி மெதுவாக போடா ஏடா, ஃப்ரெண்ட்ஸ் வழுக்கு பாறை வருது.
வழுக்கு பாறை பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாறையில் நடந்து போகும்போதே நம்மளுக்கு ஒரு கஷ்டமே இல்லை. கல் முள்ளு கரடாக இருக்கும்போது தான் நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படா இந்த வழுக்கு பாறை முடிஞ்சு வெள்ளை விநாயகர் வரும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நேரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த கோயிலுக்கு கூட நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். உண்மையாக சொல்லணும்னா நம்மளுக்கு லெக் பெயின் இருக்குது. அது இல்லாமல் போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் தான். அது வந்து நிறைய பேர் ஷூ, செப்பல், சாக்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. பட் அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது அது மாதிரி வரலாம். நம்மளுக்கு சிவனை பார்க்கறதுக்கு நெருங்கால வரணும்னு தான் கனவு. பட் அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சரட்லாம் கழட்டி போட்டு ஷார்ட்ஸோட நம்மளும் அதே கண்டிஷனில் தான். பட் இப்போ டைம் வெயில் அடிக்கிறது வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, 12 மணி பக்கம் ஆயிடுச்சு. நம்ம எப்படி 1 மணிக்கு ஏறணுமா, 11 மணி நேரம் பக்கம் நடந்திருக்கோம். இன்னும் 1 மணி நேரத்தில் இறங்கினா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளோட காலை பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்குது, ஒயிட் கலரில். ரொம்ப கஷ்டப்பட்டு நாமளும் ஷார்ட்ஸ் போட்டு தான் வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம இறங்கி வரோம் இந்த மலை பயணத்தில். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணால் ஓகே. சாதிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெள்ளை விநாயகர் கடவுளே நல்லபடியாக என்னை பாதுகாத்தன அப்படின்னு சொல்லி சாமிக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு வணக்கத்தையும் போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். எப்படா அந்த கீழே ஆண்டவர் வருவார், வெள்ளிங்கிரி ஆண்டவர் கீழே வருவாருன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டே இருக்கோம். நல்ல ஒரு ட்ரிப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுமா, அதுதான் வெற்றிகரமாக ஒரு கம்ப்ளீட் நல்ல பயணம் இது. வாங்க பார்க்கலாம். ஆனால் இது இறங்கிறதுக்கு மட்டும் எனக்கு கீழே இறங்கிறதுக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆச்சு. ஷுவராக கீழே அந்த 1 மலையை இறங்கிறதுக்கே எனக்கு 1 ஹவர் ஆச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நானாக இறங்கி வந்தேன், சும்மாலாம் வரவே
கண்ட்ரோலே இல்லை. வெற்றி நமக்கே. இப்போ வெள்ளிங்கிரி ஆண்டவர் ஏழு மலை ஏறி ஏழு மலை இறங்கி முடிச்சிட்டுமா, அந்த ஏழாவது மலை அடிவாரத்தில் அந்த கம்பு தூக்கி போட்டு போகிறாங்களே அவங்கள, அந்த பக்தர்களுக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பாக இருக்கும் உண்மையாக சொல்லுங்கள். ஏழு மலை ஏறும்போது மட்டும் வேணும், ஏறும்போது இறங்கும்போது மட்டும் கம்பு வேணும், ஆனால் இப்போ வேணாம் அந்த கம்பு, ஏன்னா அது வந்து ஒரு குப்பைத்தொட்டி மாதிரி தூக்கி போட்டுட்டு போகிறாங்க சரிங்களா. பட் வாங்கும் போது எவ்வளோ சேஃபாக நம்மளை பத்திரமாக பார்த்துக்காக்கணும் அந்த கம்பு தான், ஏன்னா அது ஒரு சித்தர், கம்பு சித்தர். எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு நான் அது ஒரு சித்தராக நினச்சி நம்ம கூட அந்த சித்தர் நம்ம கையிலே தூக்கிட்டு வந்து கையிலே திருப்பி ஒரு ரூமுக்கு எட்டுன்னு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணோன்னா அந்த சித்தர் நம்ம கூடயே வருவார். அந்த பலன், ஏழு மலை பலனும் அந்த கம்பில் இருக்குது, ஏன்னா அந்த ஏழு மலை நம்ம கூடயே அந்த கம்பும் நடந்து வருது சரிங்களா. அதனால் அந்த கம்பு எடுத்துகிட்டு போகிறோம். அது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தூண் பார்த்திங்களா, ஒரே ஒற்றை தூணால் எவ்வளோ பெரிய ஒரு தாம்பர வடிவு, அதுக்குள்ளே அந்த நவகிரகம் மாதிரி இது எல்லாமே எவ்வளோ அழகாக சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக. அதுலேயும் அந்த காசு ஒட்ட வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சும்மாவே அந்த காசு ஒட்டியிருக்கு. இங்கே நம்ம கீழே பார்க்கும்போது அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரோட அவங்களோட போர்டு அந்த காவலர் நிலை, இங்கே பாரு, இந்து சமய அறநிலைத்துறை கவர்மெண்ட்டு தான், கவர்மெண்ட்டுக்கு தான் சேர்ந்தது. இவ்வளோ பெரிய கோயில் வந்து கவர்மெண்ட்டு சேராமல், இங்கே வந்து நிறைய அதிகாரிகள்லாம் இருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஃப்ரீயாக அன்னதானமும் போடுறாங்க, உங்களுக்கு எப்போ வேணும் அன்னதானம் வேணும்னா நீங்கள் அன்னதானமும் இங்கே சாப்பிடலாம் சரிங்களா. உங்களுக்கு இங்கே அன்னதானமும் நல்லாயிருக்கு, உண்மையாக சொல்லணுன்னா இங்கே அன்னதானமும் நல்லாயிருக்கு. அதையும் பார்த்துட்டு சிவனை
பார்க்க அந்த நம்ம ஏழு மலையை கடந்து வந்து கீழேக்கிற ஆண்டவர். இங்கே அன்னதானம் உண்மையை சொல்லணும், அன்னதானம் வேறு லெவலான அன்னதானம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ தான் நம்ம ஏழு மலை கீழே கடந்து அந்த ஆண்டவர் இருக்கிறாருல, வெள்ளிங்கிரி ஆண்டவர், அவர் பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் நடக்கும்போது ரொம்ப முடிவே இல்லை, சரிங்களா, எங்கடா செப்பல் விட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பாடு தான் முக்கியம். ஏன்னா நம்ம நைட்டு சாப்பிட்டோம்னா நைட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்டு இறங்கி போனோம். பட் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க, அதனால் பிரச்சனையும் இல்லை. வாங்க நம்ம கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிடலாம். இங்கே வந்து நான்வெஜ்லாம் கொடுக்க மாட்டாங்க, வெஜ்ஜு தான். ஏன்னா இங்கே ஃப்ரீ அன்னதானம். இங்கே வர எவ்வளோ லட்சம் பேர் வந்தாங்கன்னா ஃப்ரீ அன்னதானம் போடுறாங்க. இங்கே மேலே ஏறி கடந்து வந்த எல்லாருக்கும் அந்த கஷ்டத்தை போக்க கீழே வந்து தூங்கி பார்க்குறாங்கல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா வாங்க பார்க்கலாம், நம்ம கூட நீங்களும் வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம லைனில் நிற்கிறவங்கள லைனில் நிச்சு சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்க்குறோம் விநாயகர், முருகர், வெள்ளிங்கிரி ஆண்டவர், சிவன் கோயில், அருள்மிகை வெள்ளிங்கிரி ஆண்டவர், இந்த மனோன்மணி அருள்மிகை மனோன்மணி கோ அம்மன், இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமா. இங்கே வந்து அந்த என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்குறோம். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.